அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் பையனோட ஃபோட்டோஸை வச்சு எப்படி வந்து உங்களோட பையனுக்கு வந்து பர்த்டே விஷஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேட் டெம்ப்ளேட், உங்களோட பையனோட ஃபோட்டோஸையும் அதே போல் இதையும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து மிங்கிள் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 2 மினிட்ஸில் வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் உருவாக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து இன்மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து வச்சுருக்கணும். இது ப்ரோ வெர்ஷன் வச்சுருக்கணும். ப்ரோ வெர்ஷனில் தான் எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ இந்த ப்ரோ வெர்ஷன் வேணும்னா டெலிகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித மாதிரி ஸ்டேட்டஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு 1690 ரேஷியோவில் தான் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ 1690 செலக்ட் பண்ணுங்கள். இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெம்ப்ளேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் நான் கொடுத்துருக்குற வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குற லிங்க்கை கிளிக் பண்ணினீங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு போகும். ஸோ அந்த ப்ளாகில் வந்து இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மீடியா போய்க்கோங்க. மீடியா போயிட்டு பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு கலர் வந்து கொடுத்துருங்க. பேக்ரவுண்டில் நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்த உடனே அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இதை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் வேணுமோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் எது வரைக்கும், அதாவது என்ன செகண்ட் வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் மட்டும்தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கர்சரை வந்து ஸ்டார்டிங் பண்ண வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து மீடியாவில் போகக்கூடாது, லேயரில் போகணும். ஸோ லேயரில் மீடியாவில் போகணும். இங்கே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் வந்து நான் வந்து டவுன்லோட் லிங்காக கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோ இன்புட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் இல்லாமல் ஸோ வந்து சென்டரில் இருக்குது. இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இது ஆஃப் இருக்குது, இது பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபுல் ஸ்க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ ஒரிஜினல் வீடியோ வந்து மியூசிக்கோடு இருக்கும். ஸோ காப்பிரைட்ஸ் ப்ராப்ளத்தினால நான் மியூசிக்கை மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தான் வந்து இப்போ உங்களோட பையனோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே போல் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு உங்கள் பையனோட ஃபோட்டோஸ் வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனில் இல்லை. ஸோ அதே போல் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் தான் வந்து இப்போ டாப்பில் இருக்குது. ஸோ ஏற்கனவே ஆட் பண்ண வீடியோ வந்து பேக்கில் போயிடுச்சு. இந்த ஃபோட்டோஸ் வந்து பேக் போனோம்னா இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சைடில் இருக்கிற இந்த 3 டேட்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் சென்ட் டு பேக் அப்படிங்கிறத கொடுத்துருட்டீங்க. ஸோ சென்ட் டு பேக்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து பின்னாடி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வீடியோஸை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், அதில் குரோமா கீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபோட்டோஸை வந்து பேக்கில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து விசிபிள் ஆகுது. ஸோ இப்போ வந்து கீழே வந்து 15 மேலே வந்து 15 கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து எது வரைக்கும் வரணும், எந்த செகண்ட்ஸ் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு ஃபோட்டோஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் மீடியாவில் போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இது ஃபோட்டோஸ் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ளே பண்ணுற பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து இப்போ முன்னாடி இருக்கிறதுனால இது காமிக்கல. ஸோ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி 3 டேட்டா செலக்ட் பண்ணி சென்டர் டு பேக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதுவும் பேக் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன செகண்ட் வரைக்கும் ஃபோட்டோஸ் உங்கள் பையனோட ஃபோட்டோஸ் எடுக்கணுமோ அந்த ஃபோட்டோஸை வச்சுட்டு ஸோ வந்து ஸோ இந்த 30 செகண்டுக்குள்ளார உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸ் உங்கள் பையனோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். நான் லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட பையனோட ஃபோட்டோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ரெடிமேட் டெம்ப்ளேட். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை பொறுத்து ஃபர்தராக வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணி தரேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா ஒர்க் போட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.